இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 1 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும், புதன் உத்திரம் 1 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி உத்திராடம் 2 பாதத்திலும், ராகு மிருகசிரீஷம் 3 பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், கன்னி ராசிக்கு 4 இடத்தில் குருவும் கேதுவும், 5 இடத்தில் சனி பகவானும், 6 இடத்தில் சந்திரனும், 7 இடத்தில் செவ்வாயும், 10 இடத்தில் ராகுவும், 11 இடத்தில் சுக்கிரனும், 12 இடத்தில் சூரியனும் புதனும், 16 வரையிலும், 16 பிறகும் உங்கள் ராசிக்கு சூரியனும் புதனும் வருவது நல்ல அமைப்பு என்றே கூறலாம். சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 3 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும், புதன் உத்திரம் 2 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி உத்திரம் 2 பாதத்திலும், ராகு மிருகசிரீஷம் 3 பாதத்திலும், கேது மூல நட்சத்திரம் 1 பாதத்திலும் இந்த மாதம் கிரக நிலைகள் சஞ்சாரம் செய்கின்றன. 24 பிறகு ராகு கேது திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு பகவான் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கும், கேது பகவான் தனுசுவிலிருந்து விருச்சிக ராசிக்குமாக பெயர்ச்சி ஆகிறார்கள். உங்கள் ராசிநாதன் 12 மறைவது முதல் 15 உங்களுக்கு அதிகமான செலவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சந்திரனும் 6 இடத்தில் இருப்பதால், ஆரம்பத்திலேயே நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பணப்புழக்கத்திற்காக நீங்கள் தொழிலில் பணத்தை வாங்கி செலவு செய்வதற்கான சூழ்நிலை உருவாகும். உங்கள் ராசிக்கு 2 இடத்து அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் இருப்பதால், பெண்களால் யோகமும் சந்தோஷமும், திடீரென பெண்களால் பண வரவும், மேலும் அறிமுகமே இல்லாத பெண்கள் கூட உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதேபோல பெண் தெய்வ வழிபாட்டால் யோகத்தை அடையக்கூடிய அமைப்பும் தென்படுகிறது. உங்கள் ராசிக்கு 3 இடத்து அதிபதி செவ்வாய் 8 இடத்தில் மறைவது வீண் அலைச்சல்களை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். ஏனெனில் உங்களுடைய 3 இடத்து அதிபதி உங்களுக்கு 8 இடத்தில் மறைந்து உங்கள் ராசிக்கு 2 இடத்தை பார்ப்பதால், பணத்திற்காக நீங்கள் பல்வேறு வகையில் அலையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பாக குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 4 குருவும் கேதுவும் கூடியிருப்பதும், கேது பகவான் பிறகு பெயர்ச்சி அடைந்து விடுவதும் கூட ஒரு நல்ல அமைப்பாகவே தென்படுகிறது. தாயாரால் உதவி மற்றும் வண்டி வாகனங்களால் திடீர் யோகம் 10 ராகு இருப்பதால், நீங்கள் பல தொழில் செய்தாலும் கூட வரும் ராகு கேது பெயர்ச்சி வரை உங்களிடம் பண பற்றாக்குறை என்பது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும்.
அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தில் சனி பகவான் இருப்பதும், மேலும் ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெறுவதும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் மன வருத்தத்தையும் தேவையற்ற பண விரயமும் சஞ்சலமும் இருக்கக்கூடும். இவற்றை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே போல பூர்வீகம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இப்போதைக்கு தீரக்கூடிய அமைப்பு இல்லை என்றே சொல்லலாம். ஆகவே நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. சனி பகவான் உங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால், மேலும் சந்திரனும் அந்த இடத்திலேயே சேரக்கூடிய அமைப்பு இருப்பதால், குடும்பத்தில் திடீர் மருத்துவ செலவுகள் மற்றும் வீண் விரய செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ராசிக்கு எட்டில் செவ்வாய் இருப்பது அடிக்கடி விபத்துகளையும் தேவையற்ற பயத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கிறது. சிறு சிறு செயல்கள் செய்தாலும் கூட அவற்றினால் இரத்த காயம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மிகுந்த கவனமாக செயல்படுங்கள். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். ஆகவே தூர தேசம் சென்று தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல அமைப்பு. அதேபோல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து ராகுவும் பிறகு அவர் ஒன்பதாம் இடத்து ராகுவாக மாறுவதும் கூட ஒரு நல்ல யோக அமைப்பாகவே இருக்கிறது. ராகுவால் பற்பல மன நிம்மதியை பெறுவீர்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதுதான் மிக சிறந்த அமைப்பு. சுக்கிரனும் சனியும் பார்வை பெறுவதால் பெண்களால் சிறு சிறு அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாய் வரும். ஆகவே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் சர்வ ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது நல்லது. இனி தேதி வாரியாக பலன்களை பார்த்தோமானால், இந்த மாத ஆரம்பத்தில் அதாவது 1, 2, 3 தேதிகளில் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக 4, 5 தேதிகளில் குடும்பத்தில் யாரேனும் நோய்வாய்ப்படவோ மேலும் கடன் வாங்கி வைத்திய செலவு செய்யவோ நேரிடும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து சந்திரன் செவ்வாயோடு இணையும் போது சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டாலும் கூட 6, 7, 8 தேதிகளில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நீங்கள். மேலும் அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வேறு இருப்பதாலும் அங்கு செவ்வாயும் இருப்பது உங்களுக்கு திடீர் விபத்துகள் ஏற்படவும் மேலும் திடீரென மருத்துவ செலவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. மேலும் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வீண் வம்பு வழக்குகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் அமைப்பும் இருப்பதால் மிக மிக கவனமாக இருங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 9, 10, 11 தேதிகளில் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி மற்றும் தந்தை வழியில் யோகம், இளைய சகோதர வழியில் உதவிகள் பெறுதல் போன்ற அமைப்புகள் உள்ளது. தொழில் வழியில் நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய தினங்களாகவும் இருக்கிறது. ஆகவே விவசாயம் போன்ற தொழில் செய்பவர்கள் நீங்கள் தாராளமாக செலவு செய்யலாம். அடுத்ததாக 11, 12 தேதிகளில் தொழில் மேம்படும், விவசாயம் மேம்படும், பல அரிய காரியங்களை எல்லாம் செய்வீர்கள். சந்திரனோடு ராகு கூடியிருக்கும் இந்த காலகட்டத்தில் திடீரென நீங்கள் விரும்பத்தகாத செயல்களை செய்ய நேரிடும். தொலைதூரத்தில் இருந்து கெட்ட செய்திகள் வரக்கூடிய அமைப்பும் உள்ளது. எனவே கவனமாக இருங்க. அடுத்ததாக 13, 14, 15 தேதிகளில் சுக்கிரனோடு சனி கூடி சந்திரன் பார்வை பெறுவதால் நிறைய பெண்களால் மிகுந்த யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேலும் 12 இடத்திற்கு சந்திரன் வருவதால் அன்று சூரிய பகவானும் அங்கேயே இருப்பதால் தந்தை வழி சொத்தை நீங்கள் அளிக்கக்கூடியவராகவோ அல்லது தந்தை வழி சொத்தை இழக்கக்கூடியவராகவோ இருக்கிறது.
ஆகவே நீங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக 16, 17, 18 தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் வருவதும் மேலும் சூரியனும் அங்கு இடம்பெயர்ந்து வந்து விடுவதும் மிகுந்த நல்ல அமைப்பாகவே உள்ளது. அன்றைய தினங்களில் சில நல்ல முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பித்ருக்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு துணை இருக்கும். அன்று அமாவாசையாக இருக்கும் பட்சத்தில் பித்ருக்கள் வழிபாடோ அல்லது குலதெய்வ வழிபாடோ நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வரவேண்டிய ஆபத்துகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2 சந்திரன் வரும் காலமாக 19, 20, 21 தேதி இருப்பதால் பல்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. மிகவும் அன்பாக எல்லோரிடமும் நடந்து கொள்வீர்கள். அடுத்ததாக 22, 23 தேதிகளில் ராசிக்கு சந்திரன் 3 வருவது மிகுந்த யோக அமைப்புதான். பல வெற்றிகளை பெறக்கூடியவராகவும் இருப்பீர்கள். இளைய சகோதர வகையில் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு தென்படும். காரிய தடைகள் இருந்தாலும் நீங்கி நீங்கள் நல்ல அமைப்பை பெறுவீர்கள். உங்கள் 4 இடத்திற்கு சந்திரன் வரும் காலமாக 24, 25, 26 தேதிகளில் குரு சந்திர யோகத்தை பெறுகிறீர்கள். ஆகவே தாயாரால் மிகுந்த யோகமும் மேலும் வண்டி வாகனங்களால் யோகமும் செய்யும் தொழிலில் லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சந்திரன் வரும் காலமாக 27, 28 தேதிகளில் பிள்ளைகளால் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு காதலில் வெற்றியும் கிடைக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 29, 30 தேதிகளில் மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பல கடன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். 24 தேதிக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சி அடைந்த பிறகு நீங்கள் பல நன்மைகளை பெறுவீர்கள். புதிய தொழில் மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 6, 7 மற்றும் 8. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.